Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான vlog தான். இந்த ப்лауஸ் டிசைன் வந்து நீங்க சிம்பிளா பேசிக்கா டெய்லரிங் ஸ்டிட்ச் பண்றீங்க இல்லையா அவங்க கூட இந்த ப்лауஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய பேர் கேட்றீங்க இந்த தர்மாகோல் பால்ஸ் வச்சு நீங்க எப்படி இது ரெடி பண்றீங்க? எனக்கு கிளியரன்ஸ் ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படினு கேட்றீங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன். தர்மாகோல் பால்ஸ் வச்சு இந்த மாதிரி நான் சின்ன சின்னதா 2 இன்ச் அகலம் 2 இன்ச் உயரம் இருக்கிற மாதிரி கிளாத் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி தர்மாகோல் பால்ஸ் வந்து நம்ம ஸ்டேஷனரி கடையில் கூட நம்மளுக்கு கிடைக்கும். அது வாங்கிட்டு அது என்ன ஒரு 10-15 ரூபாய் பேக்கெட் தான் வரும். அது வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரே சைஸாக இருக்கிற அந்த பால்ஸை எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு எந்த சைஸில் இந்த பபுள்ஸ் வேணுமோ அந்த சைஸில் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி பபுள்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரே ஈவனாக இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். ஒன்று சின்னது ஒன்று பெருசு அது மாதிரி இருக்கும்போது அன்ஈவனாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி அந்த பபுள்ஸை வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுவோங்க. நம்ம சேம் எந்த கலர் கிளாத்தில் வந்து இந்த பபுளை ரேப் பண்ணுறோமோ அதே கலர் நூலை வச்சு நீங்கள் சுற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த நூல் வந்து நம்மளுக்கு சுற்றி இருக்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து லுக்காகவும் இருக்கும். அந்த வேறு கலரில் நூல் சுற்றும் போது நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் போடும்போது மேபி லைட்டாக தெரியறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. தெரியாமலும் ஸ்டிச் பண்ணலாம். மேபி அப்படி தெரிஞ்சால் கூட நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சேம் எந்த கலர் கிளாத்தில் வந்து நம்ம இந்த தர்மாகோல் பால்ஸ் வந்து ரெடி பண்ணுறோமோ அதே கலர் கிளாத்தில் நீங்கள் நூலையை வந்து நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நார்மல் ரவுண்ட் நெக்குக்கு தான் இந்த தர்மாகோல் பால்ஸை வந்து ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். நம்ம அந்த ரவுண்ட் நெக்கு நம்மளுக்கு எவ்வளோ வைக்கிறோமோ நார்மல் 32 சைஸ் 34 சைஸ் 36 சைஸ் எந்த அளவு இருந்தாலும் ஓகே. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நார்மலாக ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நீங்கள் வந்து இந்த மாதிரி நெக்கு சுற்றி லைனிங் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம லைனிங் மட்டும்தான் கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸை வந்து கட் பண்ணுவோம். பொதுவாக வந்து ப்ளவுஸு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் பேப்பர் வச்சு கூட திருப்புறவங்களும் இருக்காங்க. அப்படியும் திருப்பிக்கலாம். அது ஒரு மெத்தடு. இது ஒரு நான் சிம்பிளாக நீங்கள் பிகினஸாக இருக்கும்போது இந்த பபுள்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண அந்த கேன்வாஸ் பேப்பர் அது இது நிறைய உங்களுக்கு வேலை செய்யும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது என்னான்ட்டு. அந்த கன்ஃபியூஷனே இல்லாமல் நீட்டாக இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக அழகாக இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸ் போடும்போது. நீங்கள் இதே மாதிரி நெக்கு சுற்றியும் இந்த பபுள்ஸ் வந்து ஒரு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பபுள்ஸ் கேப் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பபுள்ஸ் வந்து கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு நான் ஒரு 1/2 இன்ச் கேப் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி நான் 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஒரு பபுள்ஸ்க்கு இன்னொரு பபுள்ஸ்க்கும் கேப் வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கேன். மேபி உங்களுக்கு வந்து 1/4 இன்ச் கேப் வேணும்னாலும் அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை பக்கத்தில் பக்கத்தில் ஒரே மாதிரி அப்படி லைனாகவே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ எந்த அளவு கேப்பில் வேணுமோ அந்த அளவு கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு காட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். ஒரு பிகினர் கூட நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்த்து ஸ்டிச் பண்ணலாம். அந்த மாதிரி வீடியோஸும் என்னோடய சேனலில் இருக்குது. ரொம்ப ட்ரைனாக ரொம்ப வருஷமாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க டெய்லர் கூட நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸை பார்த்து நிறைய டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அந்த ஹெவியான டிசைன்ஸும் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கொடுங்க. இப்போ வந்து நெக்கு சுற்றி அந்த பீஸை வந்து பாருங்கள் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு தையல் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அது அப்படியே வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இருந்தாலும் நம்மளுக்கு அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி விட்டுடுறேன். சேம் இதே மாதிரி தான் நம்ம ஸ்லீவுக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம்.
எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பபிள்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். மற்றபடி அதை ரெடி பண்ணிட்டோம்னா நாங்கள் குயிக்காக நம்ம லைனிங் கிளாத் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதோட ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். மற்றபடி லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டைமிங் தான். என்னென்னா நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ப்ளவுஸோட நாட் தைக்கும்போது இந்த லைனிங் கிளாத்துக்கும் ப்ளவுஸோட மெயின் கிளாத்துக்கும் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போதே கழுத்து தைக்கும்போதே இந்த மாதிரி நாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம டைலருங்கனாவே நம்ம ஃபினிஷிங் தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு, ஃபினிஷிங் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அது ரெண்டு தான் பார்ப்பாங்க நம்மளுக்கு. அதனால் வந்து நீங்கள் ஃபினிஷிங் வந்து நல்லா கொடுத்தீங்கனாவே ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துவிடும். அதுதான் என்னோடய சஜஷன். பாருங்கள், இதே மாதிரி ப்ளவுஸோட ரோப் ஸ்டிச் பண்ணும்போது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நீங்கள் மறக்காமல் ப்ளவுஸோட ரோப் வந்து இது மாதிரி சென்டர் பீஸ்லேயே வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த பிசர் தெரியாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். எப்படி இந்த நாட்டை வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் லெவலில் புதுசாக தைக்கிறவங்க ஒரு யோசனை கூட பண்ணுவாங்க. நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஈஸியான டிப்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி ஒரு 80% வந்து ப்ளவுஸோட ரோப் வந்து நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். அது அப்படி இல்லைன்னா இந்த பைப்பிங் வைக்கும்போது மட்டும், இல்லை நம்ம கழுத்துக்கு வெளியே ஏதாவது ஒரு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னும்போது மட்டும்தான் நான் வந்து ப்ளவுஸோட நாட்டை வந்து நான் வெளியில் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். எல்லா நெக்கும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணுவேன். பாருங்கள், நார்மல் ரவுண்ட் நெக் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கங்கே நெக்கு சுற்றி ஒரு சின்ன சின்னதாக இருக்கா அது பண்ணி விட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டான இதில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இந்த கிளிப்பிங் உங்களுக்காகவே நான் அப்படியே விட்டேன், ஏன்னா இந்த மாதிரி செக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பபுள்ஸ்க்கு கரெக்டாக நம்ம ஸ்டைல் போட்டிருக்குமா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏதாவது ஒரு ஏற்றம் இறக்கோ இல்லை நிறைய சரியாக தையல் விழலை அப்படி ஏதாவது தெரிஞ்சுனா நீங்கள் பிரிச்சுட்டு கூட இன்னொரு வாட்டி தையல் போட்டுக்கலாம். அதுக்காக நீங்கள் ஒரு நெக்கு சுற்றி ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் அது திருப்பும்போது ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். லைனிங் கிளாத்தில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் இப்போ வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியாக நீட்டாக அது வந்து திருப்பி கொடுக்கும். நம்மளுக்கு லைனிங் தெரியாமல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா இந்த ப்ளவுஸு. இது வந்து ஒரு சில்க் ப்ளவுஸ் தான், சில்க் சாரீக்கான ப்ளவுஸ் தான் இது. அவங்க வந்து கிளாத் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, டிசைனர் ஸ்லீவ் மட்டும் கிளாத் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து அழகாக இருக்குது, ஆனால் சாரீக்கு மேட்ச் ஆகுது, ஆனால் கம்மியாக இருக்குது. இதை வச்சு ஏதாவது எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அந்த ஸ்லீவுக்கு மட்டும் ஒரு அரை மீட்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதோட நம்ம சாரீ ஸ்லீவ்லேயே இருக்கிற கிளாத்லேயே நான் வந்து க்ரீன் கலர் ப்ளைன் சில்க் காட்டன் கிளாத் எடுத்து நம்ம இப்போ அந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி போகிறீங்க, ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஃபேன்சி சாரீக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்து நிறைய வீடியோஸை கற்றுக்கிட்டு நீங்கள் சூப்பராக உங்கள் கஸ்டமருங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், நெக்கு சுற்றி தையல் போட்டாச்சு. போட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் வச்சு அப்படியே நான் ஸ்டிச் தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு யூஸ்வலாக நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோம், அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே லைனிங் கிளாத் தைக்கும் போது எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் எப்போவுமே நம்ம அந்த மெயின் கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு வேளை பண் துணி மீன் பார்த்தாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மெயின் கிளாத்தை ஒரு 1/2 இன்ச் மிஞ்சி போனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பேக் சைடு பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் விடுவாங்க. ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே ப்ளவுஸோட உயரத்தோட ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா, ஏன்னா இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச் விட்டு தான் நம்ம அப்போல்லாம் கட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு ஏற்ற இறக்கும் இருக்காது.
புதுசாக ப்ளவுஸ் தைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பீஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. அது நல்லா நல்லா இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நான் இது வந்து ஃப்ரண்ட் பீஸு, ஃப்ரண்ட் பீஸ்லேயும் அந்த பபுள்ஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணேன். நல்லா இருக்கும். ஆல்ரெடி கஸ்டமரையும் கேட்டேன் நான், ஃப்ரண்ட்டில் கூட உங்களுக்கு பபுள்ஸ் ஓகேவா, ஸ்டிச் பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்டேன். ஓகே, எனக்கு ஃப்ரண்ட்டு கூட அந்த டிசைன் வந்தால் ஓகே தான், ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ரண்ட்லேயும் நான் ஒரு 6 பபுள்ஸ் வர்ற மாதிரி 5-6 பபுள்ஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் லைனிங் கிளாத் எப்படி நம்ம நெக்கு சுற்றி பபுள்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது எப்படி நம்ம திருப்பணுமோ அதே சேம் ப்ரொசீஜரில் திருப்பிக்கோங்க. அது எது ரைட் சைடு பீஸுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடு பீஸில் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு வரும். பாருங்கள் நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ரைட் சைடு பீஸு. அது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போதே ஏன்னா நம்ம மேபி வந்து ராங் சைடில் தான் நிறைய வாட்டி வந்து ஸ்டிச் பண்ணுவோம். புதுசாக தைக்கும்போது இது லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் மாற்றி தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான்லாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது புதுசுலலாம் நிறைய பிரித்து பிரித்து தைச்சிருப்பேன், தைச்சிருக்கேன். அது எல்லாருக்குமே வர்றது தான். நம்ம வந்து எடுத்தவுடனே பெரிய டைலர் ஆக முடியாது. படிப்படியாக தான் நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு டைலராக உருவாகலாம். நம்ம எடுத்த உடனே நம்ம தைக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு நீங்களாவே நினச்சிக்காதீங்க. தைக்க தைக்க தான் நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், அடுத்த ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸில் பண்ணுற தப்பு கண்டிப்பாக அடுத்த ப்ளவுஸில் நம்ம பண்ண மாட்டோம். அது ரொம்ப நல்லது தான். நம்ம நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அனுபவம் தான் நம்மளுக்கு அருமையான ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அனுபவமே சிறந்த ஆசிரியர்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம புதுசு புதுசாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நிறைய நாளாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இன்னொரு விஷயம் நான் கற்றுக்குவேன். இது பண்ணக்கூடாது அப்படின்ற நம்ம தப்பு நம்மளுக்கு புரியும். அந்த மாதிரி நீங்கள் புதுசாக டெய்லரிங் கற்றுக்குறவங்க மறக்காமல் எதுக்கும் பயப்படாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ப்ளவுஸில் நம்ம தப்பை வந்து அடுத்த ப்ளவுஸில் நம்ம பண்ண மாட்டோம். இந்த இப்போ பண்ணிக்கிற தப்பை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம அடுத்த ப்ளவுஸில் வந்து நம்ம அந்த தப்பு பண்ண மாட்டோம். மறக்காமல் நீங்கள் ப்ளவுஸ் நிறைய ஸ்டிச் பண்ணி பழகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரண்ட் பீஸும் ஷோல்டரில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த லெஃப்ட் சைடு வந்து நான் ஏன் ப்ளவுஸ் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணலைனாக்கா நம்ம இந்த கிளாத்தை வந்து நெக்கு சுற்றியும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம கிளாத்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு மாதிரி சின்ன பேட்ச் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நான் அந்த லெஃப்ட் சைடு ஷோல்டர் ப்ளவுஸ் வந்து ஜாயின் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். இது ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் நம்மளுக்கு இந்த பீஸ் நான் கொடுக்குறதுனால ரைட் சைடு இருக்கிற ப்ளவுஸ் பீஸை மட்டும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ரைட் சைடும் இந்த பீஸும் நம்ம நெக்கு சுற்றி அப்படி வைக்கிறேன். நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். கிராஸ் பீஸை நான் கட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நான் சொன்னேன் இல்லையா முன்னவே, டிசைனர் கிளாத்துக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு 1.5 மீட்டர் தான். இந்த எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த டிசைன் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு இந்த கிளாத்தில் நான் எனக்கு 1.5 மீட்டர் தான் இருந்ததுமா, 1.5 மீட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அந்த 1.5 மீட்டர்லேயும் நம்ம கைக்கு வச்சு அதுக்கு சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த க்ரீன் கலர் கிளாத்திலே உடம்புக்கு மட்டும் சில்க் காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு இது வந்து ஸ்லீவுக்கும் நம்ம நெக்கு சுற்றியும் ஒரு டிசைன் கொடுக்கலாம். நம்மளுக்கு வெறும் அந்த பபுள்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் ஒரு அந்த டிசைனே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் சின்னதாக அந்த நெக்கு சுற்றியும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணாக்கா சூப்பராக இருக்கும்னு மாதிரி தோணுச்சு எனக்கு. அதனால் அந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி போக மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒன்று போல் ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ண கிளாத்தை வந்து உல்ட்டாவாக பாருங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டு அப்படியே நம்ம நாட்டு திருப்புற கம்பியை வச்சு திருப்பிக்கலாம் அந்த கிளாத்தை. நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து பபுள் ஸ்டிச் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி தைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக என் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த 1/4 இன்ச் கிளாத் விட்டுட்டு நான் தையல் போட்டேன் இல்லையா, அந்த பீஸை வந்து அப்படியே கம்பி விட்டு நம்ம ப்ளவுஸோட ரோப் திருப்புகிறோம் இல்லையா, அது மாதிரி திருப்பிக்கலாம். பீஸை திருப்பிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் அயன் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா எங்கள் கையாலேயே நகத்தை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்டிஃப்பாக இருக்கும், அப்படியும் செய்யலாம். பாருங்கள் அந்த பீஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் கிடச்சிது. இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு போதும். இந்த அளவுக்கு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பெருசாக வேணும்னா பெருசாக கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் இந்த அளவுக்கே நான் போதும்னு சொல்லிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் அந்த நெக்கு ஒட்டியே வச்சு நான் தையல் போடாமல் நெக்கு வெளியே வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து விட்டுட்டு நான் வச்சு தையல் போடுறேன். பாருங்கள் நெக்கு ஒட்டியே நான் தையல் போடாமல், அந்த பபுள்ஸ்க்கு ஒட்டியே தையல் போடாமல் நம்ம பைப்பிங் வச்சா எவ்வளோ வைப்போமோ அந்த கிளாத் அளவுக்கு தள்ளி வச்சு நான் தையல் போடுறேன். பாருங்கள் நெக்கோட கார்னர்லாம் இப்படி திருப்பும்போது, ரவுண்ட் திருப்பும்போது நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்கோ அதே ஷேப்லேயே கிளாத்தை வச்சு நீங்கள் திருப்புங்க, உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். என்னோடய வீடியோவில் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக ஒரு சவுண்ட் கேட்கலாம், அது வந்து ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்குது, அதுதான் சின்ன சின்னதாக சவுண்டு கொடுக்குது. பாருங்கள் இந்த மாதிரி நெக்கு சுற்றியும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம், டபுள் ஸ்டிச் போடும்போது நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த பீஸோட கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் நான் அப்படியே அழுத்தி பிடிச்சி ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. வேணால் நீங்கள் ஹைன் பண்ணிக்கோங்க அந்த பீஸு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம், அப்படி இல்லைனா கையால் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு கூட அந்த பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான டிசைன் தாங்க, நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க இல்லையா, எனக்கு சிம்பிளாகவும் இருக்கணும் ஆனால் ஒரு டிசைன் வச்சு போட்ட மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து இந்த பபுள்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ஒரு ட்ரெண்டிங் தான். அதுலேயும் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம 2-in-1 பர்பஸில் இந்த மாதிரி நெக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ப்ளவுஸோட பார்ட் வந்து முடிஞ்சது. ப்ளவுஸ் நாட்டுக்கு வந்து நார்மலாக நம்ம எப்படி திருப்புமோ அதே மாதிரி திருப்பி நான் அட்டாச் பண்ணிட்டேன். நார்மல் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் சிம்பிளாக நார்மல் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நான் ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்காதவங்க போய் மேலே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸோட ரோப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் 2 பீஸ் கொடுத்து 2 அடுக்காக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சிங்கிளாக வைக்கும்போது ஓரளவுக்கு சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு, அதனால் நான் கொஞ்சம் டபுளாக கொடுக்குறேன். இப்போ நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நிறைய அந்த லேயர் லேயராக அந்த கொஞ்சம் வைக்கிறது தான் ஃபேன்சியாக ஃபீல் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி டபுள் லேயரில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஸ்லீவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஆல்ரெடி. 9.5 இன்ச் அளவுக்கு உயரம் இருக்கிற கிளாத்தை தான், கையோட உயரம் வந்து 9.5 இன்ச்சு, அந்த அளவுக்கு தான் நான் 3/4 எல்போ ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எப்படி நம்ம அந்த பபுள்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஒரு 1/4 இன்ச் வந்து நம்மளுக்கு கீழே வரும், அப்படி அந்த பபுள்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற டிசைனாக இருக்கும்போது நீங்கள் அவங்க சொல்கிற அளவை விட ஒரு 1/4 இன்ச் வந்து மேலேயே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த பபுள்ஸ் கரெக்டாக அந்த 1/4 இன்ச் கம்மியாகவும், பபுள்ஸ் வந்து 1/4 இன்ச் வந்து உயரம் அதிகம் வர்றதுனாலையும் ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவல் ஆகிடும். பாருங்கள் சேம் லைனிங்கு ஸ்லீவ்லே நான் அப்படியே அந்த பபுள்ஸை வந்து 1/1 ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம கழுத்துக்கு எப்படி எந்த அளவுக்கு கேப் வச்சு ஸ்டிச் பண்ணமோ அதே அளவுக்கு நீங்கள் வேணுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தூரமாக கூட உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணாதீங்க. நம்ம வந்து தையல் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, கை வந்து ஜாயின் பண்ணுவோம், அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் அந்த பபுள்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருங்க.
ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து தையல் ஜாயிண்ட் வரப்போகுது, நம்ம அந்த பபுள் ஸ்டிச் பண்ணாலும் அந்த வேஸ்ட்டு தான், அந்த டிசைன் நம்மளுக்கு தெரியவும் போகிறது இல்லை. எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல் நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணி அந்த பபுள்ஸை ஸ்டிச் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து எந்த அந்த சென்டர் பாயிண்ட்டில் மட்டும் வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லைனிங் கிளாத்தில் வந்து பபுள்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அது அப்படியே திருப்பி மெயின் கிளாத் மேலே வச்சு நான் திருப்பிக்கிறேன். நாம் அதை ஸ்டிச் பண்ண பபுள்ஸ் வந்து அடியில் வர்ற மாதிரி சென்டர் பாயிண்ட்டில் இருக்கும்போது நம்ம இது மாதிரி அரைஞ்சு கிளாத்தை வந்து அடித்து திருப்பும்போது அந்த பபுள்ஸ் வந்து நம்மளுக்கு வெளிப்பக்கமாக வரும். பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, எப்படி தைச்சா கரெக்டாக வரும்னு பார்த்துக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ண பபுள்ஸ் வந்து பாரு உள்ளே இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ண பபுள்ஸே நம்ம கண்ணுக்கு தெரியல இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த பபுள்ஸ் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வெளிப்பக்கமாக வரும். பாருங்கள், அந்த லைனிங் கிளாத் ப்ளவுஸோட லைனிங் கிளாத் மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மெயின் ஸ்லீவ் கிளாத் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். சேம் ஒரே மாதிரி தான், எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக காட்டியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசு புதுசாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது கற்றுக்கலாம் என்னோடய சேனலில். எந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து 32 சைஸு போட் நெக் எப்படி கட் பண்ணுறது, இந்த கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு வர வீடியோவில் நான் அந்த சைஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நான் லெஃப்ட் ஸ்லீவ் அண்ட் ரைட் ஸ்லீவ்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன். அடுத்து வர கிளிப்பிங்லேருந்து ஃபுல் ப்ளவுஸ் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வியூ காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அயன் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஸ்டிச் பட்டன் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் ஊக் வச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.